உங்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே போகும்போது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடையாது. உங்களுடைய பணி இப்ப தன்மையை பொறுத்து உங்களுடைய சம்பளமும் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு வந்து கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது. எந்த பள்ளியில இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு எந்த பள்ளியில இருப்போங்கிறது நிச்சயம் கிடையாது. எந்த நம்பிக்கையில யார் காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கையில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு எச்சம் தான், அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீச்சர். உங்களுக்கே உங்களுடைய பதவியோ உங்களுடைய வேலையோ இல்ல உங்களுடைய பொருளாதார சூழல் பத்திய பயமே இல்லையா? இன்னைக்கு இருக்கிறது சாஸ்வதம் கிடையாது. அவங்க வந்து முழுதா ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க கல்வித்துறையு சொல்லிட்டு மொத்தமா கலைச்சு விளையாடிட்டு இருக்காங்க. யாருடைய போஸ்டிங்கும் நிரந்தரம் இல்லை, யாருடைய ஊதியமும் நிரந்தரம் கிடையாது. அப்ப இருக்கிற பட்சத்துல எப்படி தைரியமா உங்களால இத்தனை பேருக்கு துரோகம் பண்ணிட்டு ஸ்கூல்ல உட்கார்ந்து நிறைய சாக்கு சொல்ல தயவு செஞ்சு வேலைக்கு வருகின்ற பெண்கள் எங்க வீட்டுல அப்படின்னு தயவு செஞ்சு எந்த வார்த்தையுமே சொல்லாதீங்க. எங்க வீட்டுல நான் கேட்கணும், அவர் எதனா சொல்லாரு. எங்க வீட்டு சூழல், இங்க சூழல் ரசிக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே இருக்கு சூழல். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நாள் சம்பளம் போனாலும் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது, எல்லாருடைய குடும்பமும் பாதிக்கும். நாலு நாள் சம்பளம் பெருசா, உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனை பெருசா, யோசிக்க மாட்டீங்களா? குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க? அப்படின்னீங்க உங்களையே உங்களால காப்பாத்திக்க முடியல, உங்களை காப்பாத்துறவங்களுக்காக பள்ளிக்கு வராம இருக்க முடியல. நீங்க வந்து போராட வேணாம், கோஷம் போட வேணாம், பள்ளிக்கு வராம இருக்கலாம். நாங்க பாத்துக்கிறோம், நாங்க யாருன்னா அரெஸ்ட் ஆயிக்கிறோம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா பள்ளிக்கு வராம இருக்கலாம். நீங்க தான் பெரிதா தியாகம் பண்ற ஆசிரியர்கள் நினைச்சுக்காதீங்க. உயிர் கொடுக்குற ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய வயிற்று பசிக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாமே. நாளைக்கு உங்க பசங்க கை நீட்டி நிற்கிற சூழல் தான் என்ன செய்வீங்க? அப்படிதான் என்னைக்குமே யோசிச்சிருக்கியா? நீங்க அதீதமான சம்பளம், அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுன்றது இப்ப புரியுது. ஆனா அது நாளைக்கே பதிவிடங்கிறது உங்களுக்கு புரியுது. இது தாழ்மையான கோரிக்கை கிடையாது. எங்களுடைய பெரிய இத்தனை தோழர்களுடைய உழைப்பு அதை வீணாக்கிறாங்க. 100% 80% தோழர்கள் போராடிட்டு இருக்காங்க. உங்களால 20% அது தோல்விகளை செய்யாது. இத்தனை பேரோட உழைப்பு வீணா போயிடும், அர்த்தம் இல்லை. சரி, அப்படியே வெற்றி பெற்று ஒரு சலுகை வந்தாலும் அதை கை நட்டி வாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்றத கொஞ்சம் யோசிச்சுக்காங்க. ஒரு ஆசிரியரா உங்களுடைய தர்ம சிந்தனையை கடனை விடுறதுக்காக தான் நான் வந்தேன். இத்தனை தோழர்களுடைய உழைப்புல வர பள்ளி காசு கூட கையில நிக்காது, யோசிச்சுக்கலாம். தலைமுறை வந்து பெரிய பாதிப்புல இருக்கு. அடுத்து வர தலைமுறைக்கு வேலையே கிடையாது. அவன் இருக்கிற போஸ்டிங் எல்லாம் தூக்கி காலி பண்ணிட்டு இருக்கான். கூல உட்காந்துட்டு கொண்டு தயவு செய்து நீங்க போராட்டத்துக்கு வரீங்களோ மறியலுக்கு வரீங்களோ அதை பத்தி வேண்டாம். அதுக்கு சிலர் நேர்ந்து விட்ட மாதிரி இருப்பாங்க எப்பவுமே எல்லா சமத்துக்கு. அட்லீஸ்ட் பள்ளிக்கு வராமையாச்சும் இருக்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி இல்லை, வராதிங்க. தயவு செஞ்சு யாருக்கும் நஷ்டம் கிடையாது. யாரும் நம்ம தலையிலேருந்து ஒன்றும் வீட்டை எடுக்க போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் 4 நாள் சம்பளம், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறது 4 நாள் சம்பளத்து ரொம்ப ஈஸியாக இழந்துட்டு போனால் 100% வெற்றியை நம்மளால கொடுக்க முடியுமா? முடியாத. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களாலே மாற்றத்துக்கு தயாராக இல்லைன்னா உங்களுக்கு அப்புறம் வர தலைமையை நீங்கள் எல்லாம் எப்படி மாற்ற போறீங்க? மாற்ற உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கணும். மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்காது. அரசாங்கம் மாறாது, மாக்க வைக்கணும். அதனால தயவு செஞ்சு வாங்க. ஒரு தலைமை ஆசிரியரா நான் இதை சொல்றேன். இன்னும் கேட்டா எங்களுடைய தலைமை ஆசிரியர் சங்கம் மொத்தமே இறங்குறாங்க நாளையில. நிறைய பேர் அதை பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க, டிகேபிள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அழகா போயிடுவாங்க 1 வருஷத்துல 2 வருஷத்துல. உங்களுக்காக அவங்கள இறங்குறாங்கன்றதை யோசிச்சு தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவு செய்யுங்க. நன்றி.